இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் வந்து கார்த்திகை தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ் மாதத்தில் 8வது மாதமான கார்த்திகை மாதம் நடந்துட்டுருக்கு. ஸோ கார்த்திகை மாதத்துடைய சிறப்பே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த மகா தீபம், அதுவும் திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம், பல லட்சம் பக்தர்கள் கண்குளிர பார்க்கக்கூடிய அந்த மகா தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கார்த்திகை மாதத்தில் மொத்த ஒரு சிறப்புமே இந்த ஒரு தீபத்துக்கு தான் இருக்குது. ஸோ திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் உலகம் முழுவதுமே பிரகாசிக்கக்கூடிய ஒரு தீபம். அந்த ஒரு தீபம் நம்மளுடைய வீடுகள்லையுமே வாசலில் ஏற்றப்படும். கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் இந்த 2022 எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதையும், கார்த்திகை தீபத்துடைய ஒரு சில ஸ்பெஷலான விஷயங்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கார்த்திகை தீபத்தை பற்றிய இந்த ஒரு தகவல்களை கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கார்த்திகை தீப தகவல்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வருடம் கார்த்திகை தீபம் டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு காலை 4 மணி அளவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சன்னதியில் ஃபஸ்ட்டு பரணி தீபம் ஏற்றப்படும். ஸோ பரணி தீபம் காலையில் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து சரியாக மாலை 6 மணிக்கு மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் தொடர்ந்து 7 நாட்கள் எரிந்து கொண்டிருக்கும். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு நம்ம வீடுகளில் முழுக்க கார்த்திகை தீபத்தை ஏற்றி வைக்க போகிறோம். ஸோ ஏற்றி வைக்கணும். ஸோ இந்த ஆண்டு தமிழ் மாதம் கார்த்திகை 20ஆம் தேதியிலையும் ஆங்கில மாதத்தில் டிசம்பர் 6ஆம் தேதியும் இந்த ஆண்டு கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட போகுது. ஸோ திருவண்ணாமலை தீப திருவிழா நவம்பர் மாதமே இப்போ கொடியேற்றத்தோடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம கொண்டாடக்கூடிய முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக தான் இந்த கார்த்திகை தீபம் இன்றளவு கருதப்படுது. ஸோ கார்த்திகை தீப திருநாளுக்கு பலவிதமான சக்திகளும் பல சிறப்புகளும் உள்ளடக்கியிருக்கு. கார்த்திகை மாதம் என்றாலே நினைவிற்கு வருவது நம்மளுக்கு தீபம் மட்டும்தான், அழகழகான தீபங்கள். ஸோ நம்ம எவ்வளவு தீபங்கள் ஏற்றினாலும் அவ்வளோ தீபங்களும் வீட்டுக்கு வெளிச்சத்தை மட்டும் இல்லாமல் அழகையும் சேர்த்து தரும். ஸோ வண்ண விளக்குகள், அழகான விளக்குகள் எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த தீப திருநாளில் ஏற்றப்படும். இந்த நாளில் அனைத்து மக்களுமே உங்களுடைய வீடுகள்லேயும் கோவில்கள் பக்கத்தில் இருந்துன்னா அங்கேயும் விளக்கேற்றி சிவனை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். இது வரைக்கும் கார்த்திகை தீபம் நீங்கள் கொண்டாடாமல் இருந்தீங்கன்னா இனி அந்த தவறை செய்யாதீங்க. ஸோ டிசம்பர் வரக்கூடிய அன்றைய தினம், அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி கண்டிப்பாக வீடுகள்லேயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்லேயும் வண்ண விளக்குகள் கொண்டு தீபம் ஏற்றி அலங்காரம் பண்ணிக்குங்க. ஸோ அலங்காரம் பண்ணி ஏற்றி வச்சு வீட்டை அழகாக பாருங்கள். ஸோ தீப திருநாள் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது திருவண்ணாமலையுடைய மகா தீபம். ஸோ அங்கு தீபம் ஏற்றினதுக்கு பின்னாடி தான் அனைத்து வீடுகள்லையுமே தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருக்குது. ஸோ ஏன் அங்கு ஏற்றப்படக்கூடிய தீபம் மட்டும் சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடியது அண்ணாமலையார் கோவில் மட்டும்தான். அதனால தான் அங்கு தீபம் ஏற்றப்படுவது சிறப்பு. அதுவும் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுவது மிக மிக சிறப்பு. கோவிலுடைய உச்சியை வந்து சிவனாகவே காட்சி தரதுனால அந்த சிவனுடைய மலையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த தீப திருநாளில் ஜோதி வடிவாக சிவபெருமான் நாம் ஏற்றி அதை நாம் பார்க்கும்போது அவரை பார்க்கறதுக்கு ஐதீகம். ஸோ மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய அந்த மகா தீபம் அந்த தீபத்தை பார்க்கும்போது சிவனை நெருப்பு வடிவில் பார்க்கறதுக்கு சமம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் நம்மளுடைய வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஐதீகம். ஸோ இந்த ஒரு ஐதீகம் பழங்காலமாக ஃபாலோ பண்ணப்பட்டு வருது. அதனால் நாமளும் அதே தான் ஃபாலோ பண்ணும். அதனால தான் திருவண்ணாமலை தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் டிவியில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. எல்லாமே இப்போ ஒளிபரப்பு செய்கிறாங்க, மெயினாக இந்த தீப திருநாளில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. ஸோ தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி நாளில் கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுது. ஸோ இந்த தீப திருநாள் எப்போ கொண்டாடப்படுது நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்கல்ல, பௌர்ணமி நாளில் தாங்க இந்த திருநாள் கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு தமிழ் மாதம் கார்த்திகை 20ஆம் தேதியும் ஆங்கில மாதத்தில் டிசம்பர் 6ஆம் தேதியும் கொண்டாடப்பட போகுது. ஸோ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, இதற்கான ஏற்பாடுகள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாமளும் தீப திருநாளுக்கு தயாராகக்கூடிய முறையை வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக கார்த்திகை தீப திருநாளுக்கு இந்த மாதிரி தயாராகுங்க.
ஸோ வாசலுடைய இரு முனையில் வைக்கப்படக்கூடிய இரு விளக்குகள் மட்டும் புதிதாக இருக்கணும் கட்டாயம். அதாவது வாசலுடைய முனைப்பகுதி இருக்குல்ல, நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வாசல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வாசலுடைய இரு முனை இருக்குல்ல, அந்த இரு முனையில் மட்டும் நம்ம வைக்கப்படக்கூடிய ரெண்டு விளக்கு மட்டும் புதுசாக இருக்கணும். ஆல்ரெடி வீட்டில் ஏற்றி வச்ச விளக்கு நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க அந்த மாதிரி தயவு செய்து அந்த தவறை பண்ணாதீங்க. அதை நான் ஏற்ற வேணான்னு சொல்லல, மீத இருக்கக்கூடிய பழைய விளக்குகள் நீங்கள் உபயோகப்படுத்துங்க. ஆனால் வாசலில் வைக்கக்கூடிய அந்த விளக்குகள் மட்டும் புதுசாக ரெண்டு இருக்கிறது சிறப்பு. வாசலுடைய இரு முனையில் மட்டும் இரு புது விளக்குகள் வாங்கி வைங்க. ஒவ்வொரு வருடமே அதை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வருடமும் கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீத இருக்கக்கூடிய இடங்களில் பழைய விளக்குகள் உபயோகப்படுத்துங்க. இல்லை எல்லாமே புது விளக்கு உபயோகப்படுத்தணும் ஆசை இருந்ததுன்னா எல்லாமே புது விளக்கு உபயோகப்படுத்துங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம். அதே போல் விளக்குகளை முதல்ல நல்லா சுத்தம் செய்து கொள்ளுங்க. தீப திருநாள் செவ்வாய்க்கிழமை வருவதனால அந்த நாள் அன்னைக்கு விளக்குகளை கழுவக்கூடாது. அதனால் முதல் நாளான இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாள் விளக்குகளை கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்க. ஸோ தீப திருநாள் இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை வருது, அதனால் செவ்வாய்க்கிழமை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை, ரெண்டில் ஏதாவது ஒரு நாள் சுத்தம் பண்ணிக்கோங்க. ஸோ வேலையும் கம்மியாகவும் அதே சமயம் செவ்வாய்க்கிழமை சுத்தம் பண்ணுறது அவ்வளவா நல்லது கிடையாது, அதனால் முதல் நாளே சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, அகல் விளக்கு, இந்த மாதிரி எல்லா விளக்குகளையும் தயாராக சுத்தம் பண்ணி எடுத்து வைத்துக்குங்க. ஸோ தீப திருநாள் அன்று சுத்தமான விளக்குகளில் புதிதாக வாங்கின எண்ணெய் வந்து ஊற்றுங்க. ஆல்ரெடி விளக்கேற்றின எண்ணெய் விளக்கிறதுக்காக வேறு இதில் பாத்திரத்தில் ஊற்றி வைத்து அந்த விளக்கெண்ணெயை வந்து விளக்கில் வந்து ஊற்றாதீங்க. ஸோ புதுசாக ஒரு பாட்டிலில் எண்ணெய் வாங்குங்க, அதில் இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து விளக்கில் ஊற்றுங்க. அதே போல் தினசரி ஏற்றி வந்த விளக்கெண்ணெய் வந்து ஊற்றக்கூடாது. கண்டிப்பாக விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், நெய் மட்டுமே தீப ஏற்றுறதுக்கு பயன்படுத்தணும். இதை தவிர்த்து வேறு எண்ணெய்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் தீப ஏற்றுறதுக்கு தயாராகணும். நீங்கள் இதை விட்டுட்டு மற்ற ஏதாவது நான் சொன்னதெல்லாம் தவறான முறையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நீங்கள் தீபம் ஏற்றினாலும் பலன் கிடைக்காது. அதே போல் தீபம் ஏற்றுறதுனால பலன் கிடைக்கக்கூடிய சிறப்பை வந்து சொல்கிறேன். கார்த்திகை தீபத்துக்கு ரெண்டு நாட்கு முன்பாகவே புதிய அகல் விளக்குகளை வாங்கி ஃபஸ்ட்டு தண்ணீரில் நன்றாக நினைத்து அதை வெயிலில் காய வைத்து எடுத்துக்கணும். ஸோ அந்த விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தயார் செய்து கொள்ளணும். விளக்கை தரையில் வைக்கக்கூடாது, ஏதாவது ஒரு தாம்பளத்தில் தான் வைக்கணும். எத்தனை தீபங்கள் ஏற்றுக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் வாழை இலை, அலசையலை, அரசையலை இதெல்லாம் வந்து தயார் செய்து கொள்ளும். ஸோ வாழையலை, அரசையலை இதெல்லாம் ஏன் நான் தயார் சொல்கிறேன்னா, நம்ம விளக்கையே வந்து கீழே வைக்கக்கூடாதுங்கிற. ஸோ எண்ணெய் ஊற்றி இது பண்ணும்போது தாம்பளத்தில் வைத்துருவோம், எரியும் போது கீழே தானே வைக்கணும். அந்த கீழே வைக்கக்கூடிய விளக்கை வந்து இந்த இலையில் வந்து ஃபஸ்ட்டு இலையை வைத்து அதுக்கு மேலே விளக்கை வந்து வைத்துக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த இலையை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். கார்த்திகை தீப திருநாளில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றுனீங்கன்னா கஷ்டங்கள் விலகும். மேற்கு நோக்கி தீபம் ஏற்றுனீங்கன்னா கடன் தொல்லை நீங்கும். வடக்கு நோக்கி தீபம் ஏற்றுனீங்கன்னா திருமண தகடாகலும். தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுவது மிக மிக தவறு. ஸோ மற்ற திசைகளில் கூட ஏற்றுங்க, தெற்கு திசை நோக்கி மட்டும் தயவு செய்து ஏற்றிடாதீங்க. அதே போல் குத்து விளக்கு நீங்கள் ஏற்றதாக இருந்தீங்கன்னா ஒரு முக தீபம் ஏற்றக்கூடாது. ஸோ ஐந்து முகமும் ஏற்றுறது தான் சிறப்பு. ஸோ ஒரு முகம், ரெண்டு முகம், மூணு முகம், நாலு முகம், ஐந்து முகம் அப்படிங்கிறதுல ஐந்து முகம் ஏற்றுறது தான் சகல நன்மைகளையுமே உண்டாக்கும். குத்து விளக்கு வீட்டு வாசலில் அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோலம் போட்டு நீங்கள் வைத்து ஏற்றி பாருங்கள். ஸோ ஐம்புலன்களும் உங்களுக்கு கிடைக்கும், ஐம்புலன்களுடைய சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றணும்னா 27 விளக்குகள் ஏற்றணும். ஸோ 27 எண் 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. 27 முடியாதவர்கள் குறைந்தது 9 விளக்குகள் கட்டாயம் ஏற்றுங்க. அதாவது 27 வைக்க முடியாது, நான் கொஞ்சம் வயசானவங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி அதிகமாக என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க 9 விளக்குகளாவது ஏற்றுங்க. வீடு முழுவதும் 27க்கு மேலே ஏற்றுறது சிறப்பு, இல்லைனா 27ங்கிற எண்ணிக்கையில் ஏற்றுறது கூட சிறப்பு. ஸோ கண்டிப்பாக வீட்டு வாசலில் புது விளக்கு, பூஜையில் கண்டிப்பாக விளக்கு வைக்கிறது இதெல்லாம் மறந்துடாமல் செய்திருங்க. கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு இதெல்லாம் தாங்க. ஸோ கார்த்திகை தீபத்துடைய சிறப்பை இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க கார்த்திகை தீபத்தை பற்றி உடனே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சு அவங்களும் வந்து பயனடையிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டட எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.